ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலா பி வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோர் ஃப்ரேம், அதை பற்றின ஒன்று சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேமு, அதாவது தமிழில் நில அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டோருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நில வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த மரம் தேக்கு பூவரசு இந்த நிறைய மரம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க தேக்கால் செஞ்சது. இப்போ ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிராஸ் வச்சுருக்காங்களா, இந்த கிராஸ் அதெல்லாம் அந்த பாட்டம் வச்சுருக்காங்களா, அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரெடி பண்ணி பிட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே என்ன பிட் பண்ணல, ஒன்றை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட் பண்ணல. பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுமாதிரி இந்த கிராஸ்லாம் அடிச்சு தான் கீழே வச்சுருப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி. எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் பார்த்தீங்களா, அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார்பாக 90 டிகிரி வச்சுருப்பாங்க, அதாவது ரைட் ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் கரெக்டாக டோர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள எதுலேயுமே டச் ஆகாமல் கரெக்டாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ண முடியும். அது மாறாமல் இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அது இல்லை அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தூக்கிக்கொண்டா ஃபிக்ஸ் பண்ணும்போது தூக்கி தூக்கிட்டு போகும்போது லைட்டாக வருஷம் இழுத்தாங்க கூட லைட்டாக அந்த வளைஞ்சிருச்சு வெளில வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த ரைட் ஆங்கிள் கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா?